நான் சிந்திய ஒரு துளி மைதான் சிவாஜி. இப்போ நான் தான் நான் தான் சொல்லிக்கிறதுல ஒரு ஒரு அது ஒரு வியாதி மாதிரி ஜன மத்தியில் இந்த பெரிய பெருசுங்க சில பேர் மத்தியில் வந்து வந்துகிட்டு இருக்கு. எம்ஜிஆர் ஒழிக்கிறதுக்காக அவர் வந்து முக அமைச்சர் தயார் பண்ணார். அந்த கோட்ஸேக்கு துப்பாக்கி கொடுத்தாள் அவன் எம் சிவாஜி தீவிர சிவாஜி செய்கிறான். பற்றி தொடர் எழுதிட்டு இருக்கேன். சீரங்களை கண்ட சிவாஜி தொடர் அதெல்லாம் அவருக்கு வந்து பயங்கர கோபத்தில் வந்து உட்கார வச்சிருக்கு. இவர் வந்து நான் சிவாஜி நான் தான் நடிக்க வச்சேன், நான் தான் இது பண்ணி வச்சேன், நான் பரசத்தில் நடிக்கிறது நான் தான் காரணம், இப்படியெல்லாம் வந்து வெவ்வேறு விதமான விமர்சனங்களை வந்து கருணாநிதி பேசிட்டு மலைக்கெல்லாம் நடிக்கிறதுக்கும் கருணாநிதி தான் காரணம். அனைவருக்கும் வணக்கம். டூடியின் திரைக்கூத்து நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயனின் வணக்கம். அதாவது மேன்மக்கள் மேன்மக்கள் தான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் எம்ஜிஆர் ஆகட்டும் சிவாஜி ஆகட்டும் அவங்க வந்து என்றைக்கும் வந்து அந்த மேன்மக்கள் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. கலைஞர் கருணாநிதி ஒரு தடவை சிவாஜியை பற்றி சொல்லும்போது நான் சிந்திய ஒரு துளி மைதான் சிவாஜி அப்படின்னு சொன்னார். அதாவது இவர் தான் இது, அதாவது கருணாநிதி என்னென்னா நான் தான் எம்ஜிஆரை வளர்த்து விட்டேன், நான் தான் எம்ஜிஆர் இது பண்ணேன். அதாவது கப்சா அடிக்கிறதுல வந்து மாஸ்டர், அவர் வந்து மாஸ்டர். அதுலேயும் ஒரு கலைஞர் தான், அவரும் ஒரு கலைஞர் தான். கப்சா விட்டுறதில்ல எம்ஜிஆருக்கு நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நான் தான் எல்லாம். இப்போ நான் தான் நான் தான் சொல்லிக்கிறதுல ஒரு ஒரு அது ஒரு வியாதி மாதிரி ஜன மத்தியில் இந்த பெரிய பெருசுங்க சில பேர் மத்தியில் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது கருணாநிதி அன்றைக்கே பண்ணிட்டாரு. நான் சிந்திய ஒரு துளி மைதான் சிவாஜின்னு சொன்னோடனே சிவாஜி ஒன்றும் பதிலே சொல்லலை அதுக்கு. ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது பொம்மையில் வந்து நான் சொல்கிறது 1974 அப்படிங்கிற நினைக்கிறேன், சிவாஜி தொடர்ந்து வந்து பொம்மையில் எழுதிக்கிட்டு இருந்தார். அவருடைய கட்டுரைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் பதில் சொல்கிறாரு சிவாஜி, சொல்கிறாரு நான் ஒத்துக்கிறேன் கலைஞர் வந்து, ஆனால் பேர் சொல்ல மன்னிக்கணும், கலைஞர்னு சொல்ல அவர் என்னை பற்றி ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த மாதிரி, நான் சிந்திய உறுதியில் மைதான் சிவாஜி, நான் ஒத்துக்கிறேன், அவரால் நான் சிறப்பு பெற்றேன் என்பதற்கு நான் மறுப்பு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பாட்டில் பாட்டிலாக, அதாவது இங்கு பாட்டில், இங்கு பாட்டில் இருக்கு இல்லையா, பாட்டில் பாட்டிலாக கொட்டி தயார் பண்ணாரே ஒன்று, அது என்ன, அது என்ன ஆச்சு, நான் வெறும் மையேனா அப்படின்னு விட்டுருங்க. அம்மா அம்மா அப்படி தயார் பண்ணது எப்படி வந்திருக்கணும், எத்தனை மடங்கு பெருசாக வந்திருக்கணும், எத்தனை மடங்கு டெவலப் ஆகிருக்கணும், நடக்கலையே, ஏன் நடக்கலை, இதுக்கு அவர் விடை சொல்வார் அப்படி சொல்லி சிவாஜி சொல்கிறார். என்னன்னா அது யாருன்னா முகமுத்து. எம்ஜிஆர் ஒழிக்கிறதுக்காக அவர் வந்து முகமுத்து தயார் பண்ணார், எம்ஜிஆர் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக முகமுத்து தயார் பண்ணார். என்னாச்சு, நீ என்ன விதைக்கிறாயோ அதுதான் உனக்கு திரும்பும் அப்படிங்கிறதுக்கு வந்து முகமுத்து ஒரு உதாரணம். அப்படி தான் வந்து அதைத்தான் சிவாஜி கிண்டலாக கேட்டார், பாட்டில் பாட்டிலாக. நீ அதான் கலைஞர் வந்து எப்படி வார்த்தை பிரயோகம் அதெல்லாம் எப்படி இருக்கும், சிவாஜி சும்மா அதுக்கு சளைச்சவர் கிடையாது, பதிலடி சரியான பதிலடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த விஷயம் அடங்குச்சு. என்னென்னா நான் வந்து சிவாஜியை அடிக்கடி சந்திக்கிற சந்தர்ப்பங்கள் வந்தது. நானும் நடிகர் திரு ராஜேஷ் தான் என்னை வந்து விரும்புவது கூட்டு போவார். கூட்டும்போது அன்னையிலத்தில் வந்து பல விஷயங்கள் பேசியிருக்கோம், பல விஷயங்களை பகிர்ந்துட்டுருக்கோம். நிறையா விஷயம் வந்து சிவாஜி பகிர்ந்துக்குவார். சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்வார், ப்ரெஸ்மேன் இது நமக்கு உள்ளே தான் இருக்கணும், அதை என்ன வந்து ப்ரெஸ்மேன் தான் சொல்லுவார், பேர் சொல்ல மாட்டார், ப்ரெஸ்மேன் இது நமக்குள்ளே தான் இருக்கணும், வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்குவார். சரி 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 தலையாட்டிக்குவேன். ஒரு இடம் வந்து என்கிட்ட நான் சில ஃபோட்டோஸ் ஒரு 100 படங்கள் எடுத்துகிட்டு போனேன், 100 படங்கள் எடுத்து சில விஷயங்கள் தெரியாத விஷயங்களை கேட்கணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனேன். அப்படியே பார்த்தாருங்க, கண்ணாடி கூட போடலை, அப்படியே பார்த்துக்கிட்டே டக்கு டக்கு டக்குன்னு என்ன மூளை, அதாவது நான் சொல்கிறது வந்து அவர் இறப்பதற்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயசு இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அந்த பிரெயின் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அப்படி இருந்த எனர்ஜியாக இருந்தது. டக்கு டக்குன்னு அவர் சொன்னதை நான் என்னால் உள்வாங்க முடியல, அவ்வளோ ஸ்பீடில் இருக்கார் அவர். அப்படி காமிச்சிட்டு போது மரதராட்டு வீரன் ஷூட்டிங் வந்து பூனால் நடக்குது, பூனாவில் நடந்தப்போ அவரை ஒருத்தர் வந்து போய் பார்த்துருக்கார்.
யாருன்னா காந்தியை சுட்டா பார்த்தீங்களா கோட்ஸே, அந்த கோட்ஸேக்கு துப்பாக்கி கொடுத்தாள். அவன் எம் சிவாஜி தீவிர சிவாஜி ரசிகரான். அவர் சொன்னார், ஐயோ இந்த படம் ஏதியா உனக்கு, எங்கேயா பிடிச்ச நீயே அப்படின்னாரு. இல்லை நான் என்னோடய கலெக்ஷனில் நான் வந்து தேடி தேடி எடுத்தேன் அப்படின்னு. ஏய் நீ தேடி எடுத்தியா இல்லை எங்கேயாவது ஏன்ட்டே திருடிட்டு போயினியா அப்படின்னு அவரால் டைஜஸ்ட் பண்ண முடியல. என்கிட்ட அவ்வளோ படங்கள் இருக்குங்கிற அவரால் நம்ப முடியல. அப்படி அப்படி பார்த்து சொல்லும்போது இது வந்து அவர் பேர் பண்டார்கர்னு வரும். அந்த கோட்ஸைக்கு துப்பாக்கி கொடுத்தருடைய பேர் வந்து அவர். இப்போ எல்லாமே ஃபேன்சியாக ட்ரெஸ் போடுறாங்க பார்த்தீங்களா ஆம்பளைங்க, ஒரு அரட்ராயர் போட்டுக்கிட்டு தானே வெளியே வராங்க, ஏர்போர்ட்டுக்கு அரட்ராயர் போட்டு வராங்க பெரிய பெரிய ஆளுங்களே. அது என்ன கலாச்சாரம்னு தெரியல. அவர் அந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருந்தார். அந்த கோட்ஸைக்கு துப்பாக்கி கொடுத்தாலும் இந்த அவர் பேர் பண்டார்கர், என்னமோ பண்டார்கர்னு வரும், சரியாக நினைவில் இல்லை. அது டக்குன்னு சொன்னார் பார்த்துட்டு, நான் என்ன பண்ண மறந்துடக்கூடாதுன்ட்டு பின்னாடி ஃபோட்டோ பின்னாடி எழுதி வச்சுக்கிட்டேன். அப்படி அப்படி ஒரு சம்பவம். அந்த மாதிரி சிவாஜியிட பல சந்தர்ப்பங்களில் பேசும்போது பல விஷயங்களை சுட்டி காட்டினார். அப்போ வந்து என்கிட்ட நான் அந்த மாதிரி சினிமா எக்ஸ்பிரஸில் உங்களை பற்றி தொடர் எழுதிக்கிட்டு இருக்கேன், சீரங்களை கணந்த சிவாஜின்னு தொடர். அதுக்கு முன்னாடி என்ன சாதாரணமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தார், அதாவது ஏதோ பத்திரிக்கிறான் அப்படின்னு இது பண்ணிக்கிட்டார். இதனைக்கு இவர் உங்கள் மேலே ரொம்ப ஒரு அபிமானம் உண்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் அவருக்கு கேர் பண்ணல. அப்போ தான் இப்படி இப்படி பார்த்தார், இப்படி லுக் அவுட்டார், ஓ அது நீங்கள் தான் எழுதுறீங்களா, மரியாதையே மாறிச்சு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசுகிற விதமே வேறு, ஓ நீங்கள் தான் எழுதுறீங்களா அப்படியே. என்ன பிரபு என்கிட்ட வந்து சொல்லும்போது, எங்கேயா அந்த மேட்டர்லாம் பிடிக்கிறீங்க, நான் அந்த மாதிரி மேட்டர்லாம் நான் பார்த்ததே இல்லையா, எங்களை பற்றி அப்பாவுக்கு பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பெரிய வரவேற்பு உருவாக்கின தொடர் வந்து அந்த தொடர் சினிமா எக்ஸ்பிரஸில் எழுதுனது. அது ரொம்ப ஒரு மாதிரி வியந்துட்டார் சிவாஜி. ஓ நீங்கள் எழுதுறீங்களா, சரி சரி நல்லா நல்லா தான் இருக்குது, நல்லா எழுதுறீங்க நீங்கள் வந்து அப்படி எழுதுங்க இப்படி எழுதுங்க, நான் உங்களுடைய சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் ப்ரெஸ்மேன், நீங்கள் அது மனசில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப இதாக சொன்னார், அதாவது நான் பராசக்தியில் நடிப்பதற்கு காரணம் பெருமாள் முதலியார் மட்டுமே, வேறு யாரும் கிடையாது. நீங்கள் அதில் தெளிவாருங்க, எந்த காரணத்தை கொண்டும் அவன் சொன்னான் இவன் சொன்னான் நான் தான் அவரை வந்து பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க, தயவுசெய்து அதை தவறாக பதிவு பண்ணிடாதீங்க. அது மட்டும் என் ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி என்ற ரிக்வஸ்ட் பண்ணி சொன்னார். ஏன்னா அதில் பயங்கர கோபத்தில் இருந்தார் அவர். அதாவது வந்து அந்த படத்தில் நடிக்கிற நான் தான் காரணம்னு அண்ணா ஒரு பக்கம், கருணாநிதி ஒரு பக்கம், அப்புறம் வேறு வேறு ஆளுகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு வந்து பயங்கர கோபத்தில் வந்து உட்கார வச்சுருக்கு. எப்படி இவங்க வந்து இதெல்லாம் வந்து யாருமே காரணம் இல்லை, பெருமாள் முதலியார் ஒருத்தர் தான் வந்து என்னை நீக்கிறதுக்கு வந்து ஆனால் நடந்த முயற்சிகளெல்லாம் முறியடித்து என்னை நடிக்க வச்சது வந்து பெருமாள் முதலியார் மட்டும்தான். அதை மட்டும் தயவுசெய்து மாற்றிடாதீங்க, அது அது மட்டும் தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டார். ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் அவரோட அவங்களுடைய விமர்சனங்களை வந்து பாதிக்கப்பட்டவர் சிவாஜி அவர்கள். ஏன்னா இவர் வந்து நான் சிவாஜி நான் தான் நடிக்க வச்சேன், நான் தான் இது பண்ணி வச்சேன், நான் பராசத்தில் நடிக்கிறதுக்கு நான் தான் காரணம், இப்படியெல்லாம் வந்து வெவ்வேறு விதமான விமர்சனங்களை வந்து கருணாநிதி பேசியிருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி சிவாஜியும் எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்ல மாட்டார். எது ரொம்ப அவசியமோ அதுக்கு மட்டும் சிவாஜி பதில், அதான் சொன்ன மேன்மக்கள்னு சொன்னது காரணம் ரொம்ப இதாக வச்சுக்குவார். அது மாதிரி மந்திரிகுமாரில் நான் தான் நடிக்கிறதுக்கு எம்ஜிஆர் நடிக்கிறது நான் தான் காரணம், மரதநாட்டு இளவரசியில் நடிக்கிறது மரதநாட்டு இளவரசியில் கருணாநிதி வசனம் எழுக்கிறதுக்கு காரணமே வந்து எம்ஜிஆர் தான். அவரை தான் வரவழைச்சு முதல்ல சாரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் தான் எழுதுறதா இருந்தது. அந்த சாரி வந்து எழுதி கொடுக்கலன்னு உடனே ப்ரொடியூசர் மாதிரி டென்ஷன் ஆகிட்டார். சிறுவில்லிபுத்தூர் முத்துசாமி அவர் தான் ப்ரொடியூசர். அப்புறம் வந்து எம்ஜிஆர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி நடக்குது ஒன்று வரலையே, நம்ம என்ன பண்ணுறது, படப்பிடிப்பை தொடங்கணுமே, நம்ம பிளான் பண்ணபடி நடக்காது போட்டுங்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கலைஞர் கருணாநிதி நல்ல வசனம் எழுதுவார், நீங்கள் அவரை கூப்பிடுங்க, நான் சொன்ன கேட்டுக்கு வரேன் அப்படின்னே அப்புறம் அவருக்கு அனுப்பி எம்ஜிஆர்கிட்ட அவர் பேசி எம்ஜிஆர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி சம்பளம் வாங்க கேட்டு வாங்கினார். ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு படப்பிடிப்புக்கு வந்தார் மைசூருக்கு. மைசூரில் படப்பிடிப்பு நடந்தப்போ வந்திருக்கார். அப்படி தான் இருந்துச்சு. இதிலே வந்து உங்களுக்கு மோகினி அந்த ராஜகுமாரி இதெல்லாம் வந்து உதவி வசனகர்த்தா தான் கருணாநிதி. ஆனால் அவரும் பெரும்பதி அதில் உழைச்சிருக்காருங்கப்போ அதை கூட எம்ஜிஆர் தான் பெருமைப்படுத்தினார். கருணாநிதி தான் 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 தாங்கன்னு சொன்னதை அவர் சொன்னால் கூட வந்து நான் தான் எழுதினேன்னு எல்லாத்தையும் சொன்னால் கூட இவர் தான் வந்து இதை பெருமைப்படுத்த, ராஜகுமாரி நடிக்கிறதுக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் எம்ஜிஆர் கொண்டு போனாங்க. மலைக்கெல்லாம் நடிக்கிறதுக்கும் கருணாநிதி தான் காரணம். அதாவது பொய்னா பொய், இப்படி ஒரு பொய்யர் வந்து அரசியல் உலகத்தில் சினிமா உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாதுன்னா இவர் ஒருத்தர் போதும், கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒருத்தர் போதும். அப்படி தான் வந்து எம்ஜிஆரையும் வந்து டிகிரேட் பண்ணார், சிவாஜியும் டிகிரேட் பண்ணார். சிவாஜி அதுக்கு பதிலடி கொடுத்தாரு. இவரை வந்து
கட்சியை விட்டு அவர் சிவாஜி வெளியே போகிற அளவுக்கு வந்து நெருக்கடியை கொண்டது கலைஞர் கருணாநிதி தான். ஏன்னா சிவாஜி ஒரு ஒரு பவர்ஃபுல்லான மனிதராக இருக்கார், அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, கூட்டம் கூடுது அப்படிங்கிறதுனால இந்த கூட்டம் வந்து இவருக்கு கூடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவரை வந்து தொல்லை பண்ணி அவர் திருப்பதிக்கு போனோடனே திருப்பதி கணேசா கோயிந்தான்னு ஒரு கோஷம் போட வச்சு அவரை டிஸ்டர்ப் பண்ணி மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணி அப்படி பண்ணால் அவங்க வெளியே போயிடுவாங்கன்னே அவர் வந்து வேண்டாம் இனிமேல் திமுக வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அண்ணாவும் அதை நடவடிக்கை எடுக்கலை. அந்த மாதிரி பேச விமர்சனத்துக்கு அண்ணாவும் வந்து கேட்கல. அது அதெல்லாம் கட்டினோட இவருக்கு மன வருத்தமாக போச்சு. நம்ம யாரால் வந்து நம்ம வந்து சிவாஜிங்கிற நாடகத்தில் நடித்து நமக்கு சிவாஜிங்கிற பேர் வந்ததோ அந்த பேர் உருவாக்கினவர் கூட இதுக்கு வந்து பதில் செய்யலையே அப்படின்னு சொல்லி சிவாஜிக்கு ஒரு மன வருத்தம். அதனால் வந்து வேண்டாம் நம்ம இந்த கட்சி வேண்டான்ட்டு தான் திமுக விட்டு சிவாஜி வெளியே போனார். அவராக போனார், போக வச்சாங்க. ஈவிக்கு சங்கத்தை அது மாதிரி போக வச்சு எம்ஜிஆர் ஒருத்தர் தான் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் நீக்கினாங்க. இதுதான் நடந்தது. அரசியலில் வந்து இப்படி பித்தலாட்டங்களும் சூழ்ச்சிகளும் சதிகளும் சேர்ந்து செய்து அதனுடைய மொத்த உருவமாக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்த சிவாஜி சொன்ன பார்த்திங்கன்னா அந்த ஒரு உதாரணம் போதும். முக்காமுத்து வந்து பின்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து தீராத தொல்லை, பிள்ளையோ பிள்ளை தீராத தொல்லையோ தொல்லையானு மாதிரி ஆயிட்டார். அவர் செய்த வினைக்கு அதுதான் அறுவடை, அதுதான் பதில். நன்றி, வணக்கம்.